வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கெல்வினேட்டர், டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. கெல்வினேட்டரில் எலக்ட்ரானிக் மாடல் தான். பின்னாடி வந்து பிசிபி வச்சுருக்காங்க, ஆனால் இன்வெர்ட்டர் கிடையாது. நார்மல் மாடல். நார்மல் மாடலே வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து டிசி மோட்ரு, உள்ளே வந்து டிசி மோட்ரு, எல்இடி லைட்ஸு இதெல்லாம் வச்சு ஃபுல்லாகவே சென்சார்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நார்மல் மாடல், இன்வெர்ட்டர் கிடையாது. உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இது பாருங்கள், ஃபுல்லாகவே கீழே வந்து ஃப்ரீசரு, மேலே வந்து ரெஃப்ரிஜிரேட்டரு, கீழே ஃப்ரீசர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டைப்பில் கெல்வினேட்டர் மாடல் இது. உள்ளே வந்து ஃப்ரீசரில் வந்து கூலிங்கே இல்லை சுத்தமாக. கீழே ஃப்ரீசர் காயிலில் வந்து கூலிங் இருக்குது, ஆனால் மேலே வந்து சுத்தமாக கூலிங் இல்லை. இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் காட்டவே இல்லை. குயிக் ஃப்ரீஸும் போட்டு தான் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகுது, கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு, பட் ஆனால் கூலிங்கே வரல. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், எல்இடி லைட்லாம் எரியுது. இங்கே பாருங்கள் டக்ட்டு, இதுதான் மேலே வர ஃப்ளோ வர டக்ட்டு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணால் கீழே உள்ள ஃபேன் வந்து, ஃப்ரீசர் ஃபேன் வந்து ஓடவே இல்லை. பாருங்கள், சுத்தமாக ரன் ஆகவே இல்லை. இங்கே பாருங்கள் பக்கத்தில், இது வந்து ஃப்ளோ சப்ளை டக்ட்டு. பக்கத்தில் உள்ளது வந்து ரெண்டு வந்து ரிட்டனு, அந்த சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க ரிட்டன் டக்ட்டு. இது நிறைய மாடலில் வந்து கீழே மேலே தான் ஃப்ரீசர் வரும், ஆனால் இந்த மாடலில் பார்த்திங்கன்னா கீழே ஃப்ரீசர் காயில் வச்சுருக்காங்க, மேலே ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்காங்க. கீழேருந்து ப்ளோ பண்ணி மேலே ஃபேன் தள்ளுற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஃபேன் வந்து ஒர்க்கே ஆகலை, அதனால் சுத்தமாக மேலே கூலிங்கே வரல. பாருங்கள், ரிட்டன் டக்ட்டு, திருப்பி டக்ட்டை மூடியாச்சு. இப்போ நம்ம கீழே தான் பிரித்து பார்க்கணும். இப்போ நான் கம்ப்ரஸர் காட்டுற பாருங்கள். இதுதான் கம்ப்ரஸர், ஆம்பிரிகோ கம்ப்ரஸர் போட்டிருக்காங்க. நார்மல் மாடல் தான், நம்ம ரிலே கெப்பாசிட்டர் மாடல், நார்மல் கம்ப்ரஸர் போட்டிருக்காங்க. ஆம்பிரிக்காலே இன்வெர்ட்டரும் வருது, ஆனால் இது நார்மல் மாடல் தான். ஆனால் பிசிபி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிசிபியோட சர்க்யூட் டயக்ராம். இது தான் எலக்ட்ரோலக்ஸ் மாடலு. எலக்ட்ரோலக்ஸ் ஃப்ரிட்ஜே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறையா வந்துட்டு இருந்தது, இடையில கொஞ்சம் வராமலே இருந்தது. இப்போதைக்கு டபுள் டோர் மட்டும் இப்போ விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு டபுள் டோர் இப்போ நிறையா இப்போ இடையில வந்துட்டுருக்கு. ஹீட்டெல்லாம் நல்லாயிருக்கு, மிச்சம் எல்லாமே நல்லாயிருக்கு. கூலிங்கும் நல்லா இருக்குது, பட் ஆனால் வந்து மேலே வந்து வரவே இல்லை. பாருங்கள், 21 டிகிரி சென்டிகிரேட் தான் காட்டுது, டவுனே ஆகலை. ஆனால் பாருங்கள், கீழே வந்து இந்த அந்த காயில் இருக்க இடம் மட்டும் பாருங்கள் எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் உள்ளே. இப்போ கீழே பிரித்து ஃபேன் ஏன் ஓடலை அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஃப்ரீசர் காயில் வந்து ஃபுல்லாக ஐஸ் இருக்குது. ஆக்சுவலாக டீஃப்ராஸ்டும் ஒர்க் ஆகுது, ஏன்னா வந்து ரொம்ப ஐஸ் இல்லை, நார்மலாக தான் ஐஸ் இருக்குது. டீஃப்ராஸ்ட்டு ஒர்க் ஆகுதுங்க பாருங்கள். இதுதான் அந்த ஃபேனு, டிசி ஃபேனு. அப்பப்போ ஓடுது. ஆக்சுவலாக ஒயரை ஷேக் பண்ணால் ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு, ஆனால் அது திடீர் திடீர்னு ஓடு, தானாகவே ஓடுது. ஓடிட்டு ஓடிட்டு நிற்கிது ஒயரை ஷேக்கிங் பாருங்கள். சில டைம் ஷேக் பண்ணும்போது டக்குன்னு அந்த மோட்டர் அசைச்சு விட்டிங்கன்னா லைட்டாக ஓடுது. ஒயரை எடுத்து விட்டிங்க நல்லா, மோட்டர் ஷேக் ஆகும்போது நல்லா ஓடுது, அப்புறம் அப்படியே நின்றுடுது. இதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது, விட்டு விட்டு ஓடுனுச்சு. பாருங்கள், மோட்டரை ஃபுல்லாக பிரித்து எல்லாம் இது பண்ணோன்னா இப்போ காயில் பார்த்தீங்கன்னா காயில் நார்மலைஸ் தான் இருக்குது. சென்சார்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுனால கரெக்டாக அது வந்து ஓவர் ஐஸ் ஆனால் டீஃப்ரெஸ்ட் ஆகிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஃபேன் ஓடாதனால மேலே கூலிங் சுத்தமாக வரல. பாருங்கள், திடீர்னு ஓடுது, திடீர்னு நின்றுடுது. நாங்களும் ஒயர்னு நினச்சோம், ஆனால் ஒரு ஒரு தடவை ஷேக் பண்ணும்போது ஓடுது, பட் ஆனால் அப்புறமா நின்றுடுது. சரி, பிரித்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பிரித்தாச்சு. இப்போ நான் கழட்டி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மோட்டரை. மோட்டரோட ஜாக் இது தான். சரி, மோட்டரோட ஜாக் எது ஃபங்கஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கழட்டி பார்த்தேன், நான் அதுவும் ஆகலை. மோட்டரோட ஜாக்கும் நல்லா தான் இருந்தது. மொத்தம் 3 ஒயர் இது, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒயரு. ஃபீட்பேக் போகாதனால ஃப்ரிட்ஜ் வந்து சவுண்டு வேல்யூம் வந்துக்கிட்டே இருந்தது, கீ கீன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருந்தது. இங்கே பாருங்கள் எப்படி ரெஸ்ட் ஆகிருக்குன்னு. ஃபுல்லாகவே இதுதான் அந்த மேக்னெட்டு, டிசி மோட்ரு, பர்மனன்ட் மேக்னெட் மோட்ரு, ப்ரெஷ்லெஸ் மோட்டருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மோட்டர் இது. இதுக்கான புஷ்ஷஸ்ஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ்ஷஸ்ஸு. இப்போ ஃபுல்லாகவே அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே ரெஸ்ட்டாக இருந்தது, அதனால் கூட ஓடாமல் இருக்கலாம், சரியாமல் விட்டு விட்டு ஓடலாம். அதனால் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி சேம் அசம்பிள் பண்ணி இதில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஓடுதா என்னென்னு. பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு புஷ்ஷஸ்ஸு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் புஷ்ஷஸ் வரும், ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் புஷ்ஷு, என்ன ரெண்டு அந்த ஷாஃப்ட் வெளில வரதுக்காக. ஓகே,
இப்போ பாருங்கள், இப்போ நான் அது எல்லாத்தையும் மறுபடியும் அசம்பிள் பண்ணிட்டேன். கொஞ்சம் லூப்ரிகன்ட் கிரீஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஓட விட்டு பார்த்தா தான் மறுபடியும் ஆஃப் ஆகுதா ஆஃப் ஆகலையான்னு தெரியும். அதுக்காக பாருங்கள், மீட்டர் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. மேலே ரெஃப்ரிஜிரேட்டர் சைடில் வந்து டெம்பரேச்சர் வச்சுருவோம், ஏன்னா அங்கே தான் கூலிங் வராமல் இருந்தது. வச்சுட்டு எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படின்னு செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக டோர் மேல் டோர் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா ஃபேன் ஓடாது, மேல் டோர் க்ளோஸ் பண்ணால் தான் ஃபேன் ஓடும். மேக்னெட்டிக் சுவிட்ச் வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணாலும் நல்லா தான் ஓடுது, ஸ்டாப் ஆகி திருப்பி ஸ்டார்ட் ஆகி ஓடுது. இந்த ட்ரேவெல்லாம் காட்டுறேன் பாருங்கள், இந்த ட்ரேவ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்து. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ட்ரே தான் போட்டிருந்தாங்க, பெரிய பெரிய ஸ்லைடிங் ட்ரே. நம்ம அந்த ட்ராயருக்கெலாம் போட்டிருப்போம்ல, அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் தான் போட்டு போட்டிருந்தாங்க. எல்லாமே மாட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா. பாருங்கள், ஒன் பை ஒன்னாக எல்லாமே கழட்டி வச்சுருந்தேன், திருப்பி எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டுருக்கு மெது மெதுவாக. இப்போ தான் வச்சேன், உடனே பார்த்ததுனால அதே இதில் காட்டுது. 28 இருந்தது, இப்போ 26 ஆயிருக்கு. ஏன்னா இப்போ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணதுனால கொஞ்சம் ட்ராப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் உங்களுக்கு வந்து அது பில்டப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னென்னா அந்த ஃபேன் தான் ப்ராப்ளம். ஃபேனில் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த உள்ளே வந்து பர்மனெண்ட் மேக்னெட் வச்சுருப்பாங்க, உள்ளே வந்து ஃப்ளக்ஸ் இருக்கும். அந்த இது வந்து உங்களுக்கே தெரியும், வைண்டிங்கில் மேக்னெட்டிக் இது வந்து தான் அது வந்து கட் ஆகி தான் ஓடணும். இந்த பாருங்கள், மேலே ஓப்பன் பண்ணணுன்னு நின்றுச்சு. ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இப்போ கரெக்டாக ஓடுது பாருங்கள். மேலே அந்த டோரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி தான் ஓடும். ஏன்னா மேலே டோர் ஓப்பனில் இருக்கும்போது வந்து ஃபேன் வந்து அவ்வளோ கரெக்டாக ஓடாது. இங்கே பாருங்கள், கரெக்டாக ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜு கரெக்டாக ஓடிட்டுருக்கு. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பற்றின வீடியோ ஒன் பை ஒன்னாக வரும். யாரும் இது பண்ணிக்க வேணாம், கண்டிப்பாக வந்து உங்களோட நீ கேட்ட வீடியோ வந்து ஒன் பை ஒன்னாக சில பேர் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக போடுறதுக்கு கண்டிப்பாக நான் முயற்சி எடுக்கிறேன், போடுறேன். ஏதாவது இந்த நம்ம போடுற வீடியோவை பற்றிலாம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பெட்டரான வீடியோ கற்றுக்கிறதுக்கான நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நான் கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.